மட்டன் குழம்பு செய்ய போகிறேன், நூக்கலை வச்சு செய்ய போகிறேன். இது பாரம்பரியமான மட்டன் குழம்பு. இது கடைசி வரையும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்றது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயில், தேவையான அளவு எண்ணெய், மட்டனுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் பொரியட்டும். இந்த மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை, இது எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெண்டு மிளகு போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை, இதுவும் நல்லா கொஞ்சம் செவக்கட்டும். பொடிசா நிறுத்த மூணு வெங்காயம் எல்லாம் ஒன்றா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்க. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ மட்டன் போட்டுக்கலாம். இது 300 கிராம் மட்டன். இதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதோட சேர்த்து வதக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ 1 ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டுக்கலாம். இது இதோட சேர்த்து வதக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 தக்காளி பொடிசான இருக்கிற 3 தக்காளி, நூக்கல் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நூக்கல் அதை இதோட போட்டுக்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் மூடி வைக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். குழம்பு எல்லாம் ஒன்றா இதுவாயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக முள்ளங்கி, இது நூக்களோட கீரை, இதில் போட்டுக்கலாம். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நூக்கல் போடுறதால ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான்.